வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏற்கனவே மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் அவற்றை மேம்படுத்தாமல் விளம்பரத்திற்காக மினி கிளினிக் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். மக்கள் வரி பணத்தை எடுத்து பொங்கல் பரிசு என்ற பெயரில் தேர்தல் நேரத்தில் லஞ்சமாக வழங்கி முதலமைச்சர் அரசியல் ஆதாயம் தேடுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டினார். பொங்கல் பரிசாக 2500 என்று அறிவித்திருப்பது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்கிற பழமொழிக்கு ஏற்ப தேர்தலை ஒட்டி வழங்கப்பட்டிருக்கிற, அதாவது மக்களுக்கு அரசாங்க பணத்தை எடுத்து மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து லஞ்சம் கொடுத்து நீங்கள் வாக்குகளாக எனக்கு அழியுங்கள் என்கிற அறிவிப்பாக இருக்கிறது. ஆக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து மீட்பதற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ய முன்வராமல் பாதுகாக்க முற்படாமல் இப்படி அரசு பணத்தை இப்படி தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறலாம் என்கிற அந்த முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறாது,